ஓம் சாந்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் நமக்காக தூய்மையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட முரளியை பிரம்மகுமார குமாரிகள் தினந்தோறும் தங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்து வருகிறார்கள் அந்த பதிவை அனைவரும் கேட்டு இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவனுடைய நினைவிலே இருந்து காரியங்களை செய்து கொண்டு நாம் மீண்டும் நம்முடைய பதினாறு கலைகளையும் பெற்று தூய்மையாக வேண்டும் ஓம் சாந்தி இன்றைய முரளியில் நமது இறைவன் கூறிய ஞானத்தை கேட்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தனிமையிலே அமர்ந்து நான் இந்த சரீரத்தில் தனிப்பட்ட ஆத்மா ஆவேன் என்ற அனுபவமாகும் வகையில் நீங்கள் நன்கு பயிற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இதற்குத்தான் உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று கூறப்படுகிறது நாம் இந்த உடலிலே வசித்து கொண்டே நாம் யார் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் அழிவற்ற ஆத்மாக்களாவோம் நமக்கு அழிவு என்பதே கிடையாது ஆனாலும் சுகதுக்கத்தில் நாம் வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏகாந்தம் என்பதன் பொருள் என்ன ஏகாந்தமாக அமர்ந்து எந்த ஒரு அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுபவற்றை கேட்போம் ஏகாந்தம் என்பதன் பொருள் ஒருவருடைய நினைவில் இந்த சரீரத்திற்கு முடிவாக வேண்டும் அதாவது ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற தோலை விடுத்து தந்தையிடம் செல்கின்றேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும் யாருமே நினைவில் இருக்கக்கூடாது அமர்ந்தபடியே அசரீதியாகிவிட வேண்டும் நாம் நினைவிலே தந்தையுடனே சென்று விட வேண்டும் தந்தையுடன் சென்று நாம் தூய்மையாக இருந்து தந்தையிடமிருந்து சக்திகளை நாம் பெற வேண்டும் அதாவது நாம் இந்த சரீரத்திலிருந்து இறந்து விட்டதை போல நாம் அனைவரும் ஆத்மாக்கள் சிவபாபாவின் குழந்தைகள் அவ்வளவே இந்த அப்பியாசத்தின் மூலம் நாம் தேக உணர்வு அறுபட்டு கொண்டே போகும் நாம் இந்த தேகத்தில் எவ்வளவு தேக சம்பந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த தேக உணர்விலிருந்து நாம் சிறிது சிறிதாக விடுபட வேண்டும் ஏனென்றால் நாம் அனைவருமே இப்போது இந்த பழைய உலகம் பழைய உலகம் அழிந்து புதிய உலகமாக மாற இருக்கின்றது அதனால் அனைவரும் இந்த பழைய உலகத்தை நாம் விட்டுவிட்டு மீண்டும் புதிய உலகத்தில் நாம் பிறவி எடுக்கப் போகின்றோம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நமக்கு அமரும்பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து ஒரே ஒரு சிவ தந்தையை நினைவு செய்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் மற்றும் வேறு எங்குமே நம்முடைய புத்தி செல்லவே கூடாது குழந்தைகளாகிய நமக்கு தந்தைதான் நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவருமே ஆத்மாக்களாக இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக நம்முடைய நாடகத்தில் உள்ள பதிவை ஏற்று நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மா என்றுமே அழியாததாகும் இந்த சாதாரண உடல் அழியக்கூடிய ஒன்றாகும் எனவே குழந்தைகளாகிய நாம் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் நாம் அனைவருமே ஆத்மாக்கள் நம் ஆத்மாக்களின் விருப்பத்தால் இந்த உறுப்புகள் மூலம் நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உடல் இல்லையென்றால் நாம் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது தன்னை இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாக நாம் உணர வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என்று தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் தேகத்தை நாம் மறந்து கொண்டே செல்ல வேண்டும் நாம் சுதந்திரமான ஆத்மாக்கள் நாம் சக்திசாலியான ஆத்மாக்கள் அந்த இறைவனுக்கு இணையான சக்தியை நாம் அடைய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தந்தையை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாது உயிருடன் இருக்கும் போதே மரணத்தின் நிலையிலே நாம் இருக்க வேண்டும் இப்போது ஆத்மாக்களாகிய நம்முடைய யோகம் தந்தையிடம் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றபடி இந்த உலகத்திலிருந்து இந்த உலகிய வீட்டிலிருந்து நாம் இறந்துவிட்டோம் என்ற நினைவிலே நாம் இப்போது மாற வேண்டும் ஏனென்றால் இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது நாம் இந்த உடல் தேக உணர்வில் இருப்பதனால்தான் இந்த தேக சம்பந்தப்பட்ட அனைத்து விருப்பங்களிலும் நம்முடைய எண்ணங்கள் ஈடுபட்டு இருப்பதால்தான் மீண்டும் மீண்டும் இந்த பழைய உலகத்தில் பிறந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போது இந்த பழைய உலகம் பழைய முழுக்காடான இந்த உலகம் இப்போது அழியப் போகின்றது அதனால் நாம் இந்த பழைய சம்பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் நாம் இப்போது உயிருடன் இருந்து கொண்டே நாம் இறந்ததைப் போல ஆத்மாக்களாக நாம் உணர வேண்டும் நாம் அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் நாம் சரீர உணர்வை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் மற்றும் ஒரே ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தையே வந்து கூறுகின்றார் சரீர உணர்வை மறந்துவிட வேண்டும் இது பழைய சரீரமாகும் பழைய பொருட்களை நாம் தவிர்த்து அல்லவா அதே போல தன்னை அசரீதி என புரிந்து கொள்ளவும் இப்பொழுது நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்து செய்து நாம் தூய்மையாக வேண்டும் பிறகு நமக்கு பழக்கமாக ஆகிவிடும் இப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு இந்த பழைய உலகத்தை ஏன் நாம் நினைவு செய்ய வேண்டும் தனிமையிலே அமர்ந்து இதுபோல தங்களிடம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிறு அறையில் அமர்ந்து மாலைகளை உருட்டிக்கொண்டு ஜபித்து கொண்டே இருக்கின்றார்கள் பூஜைகளை செய்கின்றார்கள் நாம் கூட தனிமையிலே அமர்ந்து இந்த முயற்சியை செய்தோம் என்றால் நமக்கு பழக்கமாகிவிடும் எனவே அனைவரும் அதிகாலையிலே எழுந்து வாயார எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை ஆனாலும் இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும் நம்முடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கின்றது அது சிவபாபாவோடு இருக்க வேண்டும் நமக்கு இந்த ஞானத்தை கற்பிப்பவர் அவரே ஆவார் முயற்சி செய்ய வேண்டும் இந்த பாபா நமக்கு முயற்சி செய்கிறார் அதாவது முயற்சியை செய்விக்கிறார் பிறகு குழந்தைகளாகிய நாம் இதை புரிந்து கொண்டு தந்தையின் சிந்தனை செய்ய வேண்டும் இப்போது நாம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் அழிகின்றது மற்றும் நம்முடைய ஆயுள் அதிகரித்துவிடும் நமக்குள் இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வெளியில் எதுவுமே பேச வேண்டிய அவசியமில்லை பக்தி மார்க்கத்தில் கூட பிரம்ம தத்துவத்தை அல்லது சிலர் சிவனை கூட நினைவு செய்கின்றார்கள் ஆனால் அந்த நினைவு ஒன்றும் சரியானது இல்லை தந்தையின் அறிமுகமே இல்லை என்றால் நினைவு எப்படி செய்வது நமக்கு இப்போது தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது அதிகாலையிலே எழுந்து தனிமையில் இதுபோல தங்களிடம் உரையாடிக்கொண்டே இருக்க வேண்டும் சிந்தனை கடலை கடைய வேண்டும் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நாம் பாபா நாங்கள் இப்பொழுது நம்முடைய உண்மையான மடியில் வந்துவிட்டது போலவே தான் நாம் தந்தையை நினைக்க வேண்டும் அது ஆன்மீக மடியாகும் எனவே இதுபோன்று தங்களிடம் தாங்களே பேசிக்கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் பாபாவே இப்போது வந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் பாபா கல்ப கல்பமாக வந்து நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் தந்தை கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இந்த நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நம்முடைய சக்கரத்தையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் எப்படி சுழன்று வருகின்றோம் என்பதை நாம் இப்போது தந்தை மூலமாக தெரிந்து கொண்டோம் எனவே சுயதரிசன சக்கரதாரியாக ஆக வேண்டும் தந்தையிடம்தான் சக்கரத்தின் இந்த ஐந்தாயிரம் வருட கால சக்கரத்தின் முழுமையான ஞானம் தந்தையிடம் மட்டுமே இருக்கின்றது ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பில் வராதவர் அவரே வந்து திரிகாலதரிசியாக இருந்து நம்மை மூன்று உலகத்தைப் பற்றியும் மூன்று கால ஞானத்தைப் பற்றியும் நமக்கு முதல் இடை கடையை பற்றி இப்போது நமக்கு அறிய வைத்து கொண்டிருப்பவர் ஒரே ஒரு இறைவனாவார் அவரே நமக்கு தந்தையாக இருக்கின்றார் பரமாத்மாவாகவும் அவரே இருக்கின்றார் அவருக்கு சரீரம் என்பதே கிடையாது இப்போது இந்த பழைய சரீரத்தில் அமர்ந்து நமக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இது ஒரு அதிசயமான விஷயமாகும் பாக்கியம் செய்த இந்த ரதத்தில் இந்த பிரம்மாவின் உடலிலே இறைவனே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அவசியம் அதுவும் மற்றொரு ஆத்மாவாகும் இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் நமக்கு இந்த ஞானத்தை இவர் மூலமாக இறைவன் கற்றுக் கொடுக்கின்றார் முதல் நம்பர் தூய்மையானவர் அவரே இந்த பிரம்மாவே மிகவும் முதல் நம்பரில் தூய்மையாக கூடியவர் பிறகு நம்பர் பதீதமாக ஆகின்றார் அவர் தன்னை பகவான் விஷ்ணு என்றெல்லாம் கூறுவதில்லை இங்கு ஒரு ஆத்மா கூட தூய்மையாக இல்லை எல்லாருமே பதீதமாக தூய்மையற்றுதான் இந்த பழைய உலகத்தில் இருக்கிறார்கள் எனவே பாபா குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கின்றார் இதுபோல ஞான மனநம் நாம் செய்தோம் என்றால் இதனால் நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதில் தனிமை கூட அவசியம் வேண்டும் ஒருவரின் நினைவில் சரீரத்துக்கு முடிவு ஆகிறது அதற்காக ஏகாந்தம் என்று கூறப்படுகிறது இந்த தோல் விடுபட்டு விடும் கூட பிரம்மத்தின் நினைவில் அமர்ந்து தத்துவத்தின் நினைவில் இருக்கிறார்கள் அந்த நினைவில் இருந்து இருந்து அவர்கள் சரீர உணர்வு விடுபட்டுவிடும் நாம் பிரம்மத்தில் இரண்டர கலந்துவிட வேண்டும் அவ்வளவே அதுபோல அமர்ந்து விடுகிறார்கள் தவத்தில் அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் பக்தியிலோ மனிதர்கள் நிறைய அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் அடி வாங்கும் விஷயமில்லை இது நினைவிலேயே நாம் இருக்க வேண்டும் கடைசியில் வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது இல்லற விவகாரங்களில் இருக்க வேண்டி இருக்கின்றது மற்றபடி நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்குமல்லவா இது நாம் ராஜயோக படிப்பை படித்து கொண்டிருக்கின்றோம் இதில் நாம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அதாவது படிக்க வேண்டும் ஆத்மா என்று உணராத காரணத்தினால் தந்தை ஆசிரியர் குரு எல்லாரையும் மறந்து விடுகிறார்கள் எனவே தனிமையில் அமர்ந்து இதுபோல ஞான சிந்தனை செய்ய வேண்டும் கிரகஸ்தி வீட்டிலே வைப்ரேஷன் சரியாக இருப்பதில்லை தனியான ஏற்பாடு இருந்தால் ஒரு சிறு அறையில் தனிமையில் அமர்ந்து விட வேண்டும் தாய்மார்களுக்கோ பகலில் கூட நேரம் கிடைக்கிறது குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று விடுகிறார்கள் பிறகு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு ஒரு வீடுதான் இருக்கிறது தந்தைக்கு எவ்வளவு ஏராளமான கடமைகள் இருக்கின்றன மேலும் கூட அதிகரித்து கொண்டே போகும் மனிதர்களுக்கு தொழில் ஆகியவை பற்றிய கவலைதான் இருக்கின்றது அதனால் பொழுதும் தூக்கமே கெட்டுவிடுகின்றது இதுவும் கூட ஒரு வியாபாரமாகும் அல்லவா எவ்வளவோ பெரிய பெரிய வியாபாரி அவர் அவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பழைய உடலை பெற்று புதிய உலகை புதிய உலகில் புதிய உடலை நமக்கு கொடுக்க இருக்கிறார் இறைவன் எனவே அனைவருக்கும் வழி கூறுபவர் நமது இறைவன் ஒருவரே இந்த தொழிலும் அவரேதான் நமக்கு கொடுக்கின்றார் நாம் இப்போது தூய்மையாக வேண்டும் அனைவருக்கும் இந்த ஞான வழியை கூற வேண்டும் இந்த தொழிலும் அவர் செய்ய வேண்டியுள்ளது இந்த வியாபாரமோ மிகவும் பெரிய வியாபாரமாகும் நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்களை எரிக்க வேண்டிய இந்த நேரத்தில் இறைவனிடம் நாம் பழையதை கொடுத்துவிட்டு தூய்மையான ஞானத்தை பெற்று தூய்மையான உலகிலே நாம் வர இருக்கின்றோம் வியாபாரம் போன்று இதை நாம் நினைத்துக்கொண்டு நம்முடைய சிந்தனை நம்முடைய தந்தையின் ஒருவரு இடத்திலேயே நம் சிந்தனை இருக்க வேண்டும் பிரம்மா பாபா இது போன்ற பயிற்சியை தான் செய்து கொண்டிருக்கின்றார் பிறகு இப்படி இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகின்றார் எந்த அளவிற்கு நாம் தந்தையின் நினைவில் இருப்போமோ இயல்பாகவே தூக்கம் கலைந்துவிடும் சம்பாத்தியத்தில் ஆத்மாவிற்கு மிகவுமே ஆனந்தம் ஏற்பட போகின்றது சம்பாத்தியத்திற்கு மனிதர்கள் இரவில் கூட விழித்துக்கொண்டு அதாவது நைட் டூட்டி எல்லாம் வேலை செய்கின்றார்கள் சீசனில் இரவு முழுதும் கூட கடைகளை திறந்தபடியே இருக்கும் நம்முடைய வருமானம் இரவிலும் காலையிலும் மிகவும் நன்றாக இருக்கும் சுயதர்சன சக்கரதாரியாக நாம் ஆகின்றோம் திரிகால தரிசியாக அதாவது மூன்று காலத்தையும் நாம் போகின்றோம் இதன் மூலமாக நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு செல்வத்தை சேமித்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்காக முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் கூட தந்தையை நினைவு செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் வினாசமாகும் நமக்கு பலமும் கிடைக்கும் நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் நிறைய நஷ்டம் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏனெனில் தலைமீது பாவங்களின் சுமையை நமக்கு நிறைய இருக்கின்றது இப்போது நாம் சேமிப்பு செய்ய வேண்டும் ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் திரிகால தரிசியாக ஆக வேண்டும் இந்த அழியாத செல்வத்தை அரை கல்பத்திற்காக நாம் சேமிக்கப் போகின்றோம் இது மிகவும் விலைமதிப்பு வாய்ந்த சேமிப்பாகும் நாம் நம்முடைய சிந்தனை கடலை கடைந்து ரத்தினங்களை எடுக்க வேண்டும் சுயம் ஒரே ஒரு இறைவனை அவரைத்தான் பாபா என்று அழைக்கின்றோம் எப்படி பாபா கற்றுத்தருகின்றாரோ அதே போல யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும் பாபா மாயையின் புயல்கள் நிறைய வருகின்ற என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார் இப்போதுதான் நமக்கு இந்த மாயையின் புயல் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றது நாம் இதில் விழாமல் நாம் மாயையிடம் கடுமையாக யுத்தம் செய்து மாயையிடமிருந்து வெற்றி பெற வேண்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தனக்காக நாம் இந்த நேரத்தில் சம்பாதிக்க வேண்டும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இதுதான் நமது வேலைக்கு உதவும் தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஓய்வு நேரம் இருக்கிறது என்றால் சேவை கூட அதாவது கோவில்களுக்கு சென்று நிறைய சேவையை நாம் செய்ய முடியும் பேட்ஜ் அவசியம் அணிந்திருக்க வேண்டும் நாம் அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் இவர்கள் ஆன்மீக மிலிட்டரி ராணுவம் என்று எல்லாரும் புரிந்து கொண்டு விடுவார்கள் நாம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் எழுதவும் செய்கின்றோம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஒன்று இருந்தது இப்போது அந்த தர்மம் இல்லை அது மீண்டும் இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது இந்த லட்சுமி நாராயணனாவது என்பதுதான் நம்முடைய லட்சியமாகும் அதுவே குறிக்கோளுமாகும் ஒருநாள் இந்த டிரான்ஸ்லைட்டில் சித்திரத்தை பேட்டரியுடன் கூட சேர்த்து ஊர்வலம் வருவார்கள் மற்றும் இந்த ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று எல்லாருக்கும் கூறுவோம் இந்த படம் எல்லாவற்றையும் விட முதல் தரமானதாகும் இந்த படத்தை கொண்டு நாம் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும் இந்த படம் மிகவும் பிரசித்தனமாகிவிடும் லட்சுமி நாராயணர் ஒருவர் மட்டுமே இருக்கவில்லை அவர்களுடைய ராஜாங்கம் இருந்ததல்லவா இவர்கள் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது தந்தை மண்மனாபவ என்று கூறுகின்றார் அதாவது தந்தையை நினைவு செய்தோம் என்றால் நம்முடைய விகர்மங்கள் பாவங்கள் அவினாசமாகும் நாம் கீதையின் வாரம் கொண்டாடுகின்றோம் என்கிறார்கள் இவை எல்லா திட்டமும் முந்தைய கல்பத்தை போலவே இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஊர்வலத்தில் இந்த படத்தை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் இதை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் பவ என்று நாம் கூறுகின்றோம் இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா பகவான் சிவபாபா ஆவார் அவரே கூறுகின்றார் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ விரும விகர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தை இறைவனே கூறுகின்றார் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நாம் நினைவு செய்தோ நாம் நினைவு செய்ய வேண்டும் இது மிகவும் அவசியமானதாகும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ப பிறவி எடுக்கிறார்கள் எனவே நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நாம் இப்போது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிவபாபாவே வந்து நமக்கு அதாவது பொக்கிஷத்தை பொக்கிஷ பெட்டகத்தை இப்பொழுது நமக்கு நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் நாம் இறைவனின் நினைவில் நம்முடைய பதினாறு கலைகளையும் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இனி போக போக நிறைய சேவை செய்ய வேண்டும் லட்சியம் நோக்கம் குறிக்கோள் எல்லாமே இறைவனுடைய எண்ணத்திலே இருந்து செய்ய வேண்டும் எவ்வளவு தெளிவாக உள்ளது எவ்வளவு தெளிவாக நமக்கு இறைவன் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் தினந்தோறும் நமக்கு இந்த ராஜயோகத்தை இறைவனே கற்பிக்கின்றார் ஒரே ஒரு ராஜ்யம் ஒரே ஒரு தர்மம் இருந்தது மிகவும் செல்வந்தர்களாக நாம் அங்கே இருந்தோம் மனிதர்கள் ஒரே ஒரு ராஜ்யம் ஒரே ஒரு தர்மம் வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் மனிதர்கள் விரும்புவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படுகின்றது பிறகு இவர்களே சரியாக கூறுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு விடுவார்கள் நூறு சதவீதம் தூய்மை சுகம் சாந்தியின் ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது பிறகு நமக்கு குஷியும் இருக்கும் நினைவில் இருந்தால்தான் நம்முடைய ஞானம் அன்பு போல தைக்கும் அமைதியாக இருந்து குறைவான வார்த்தைகளையே நாம் பேச வேண்டும் அதிகமான சப்தத்துடன் அல்ல பாடல்கள் கவிதைகள் ஆகிய எதையுமே பாபா விரும்புவதில்லை வெளியில் இருக்கும் மனிதர்களுடன் போட்டி போடக்கூடாது நம்முடைய விஷயமே வேறாகும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை ஒருவரை நாம் நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவே மனிதர்கள் படித்து விழிப்புணர்வு பெறும் வகையில் சுலோகம் கூட நல்லதாக இருக்க வேண்டும் குழந்தைகள் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறார்கள் கஜா கஜானாவோ இப்போ நிரம்பிக் கொண்டிருக்கின்றது குழந்தைகளால் கொடுக்கப்பட்டது பிறகு குழந்தைகளுடைய காரியத்திற்கே பயன்படுகிறது தந்தை பணம் எடுத்து கொண்டு வருவதில்லை நம்முடைய பொருட்கள் நம்முடைய வேலைக்குத்தான் உதவுகிறது நாம் நிறைய சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள் ஐந்து வருடங்களுக்குள் எவ்வளவு விளைச்சல் ஏற்படும் என்றால் பிறகு தானியங்களுக்கு ஒருபொழுதும் கஷ்டம் ஏற்படாது மேலும் நாம் அறிந்திருக்கின்றோம் எப்பேற்பட்ட நிலைமையாகும் என்றால் சாப்பிடுவதற்கு கூட உணவு கிடைக்காமல் போய்விடும் நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படியின்றி தானியங்கள் ஏதோ மலிவாக கிடைக்கும் என்பதல்ல நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தற்போதைய சிறிது கஷ்டங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும் குசி போன்ற சத்துணவு எதுவும் இல்லை எனவே குசியாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அதீந்திரிய சுகம் என்று கோப கோபியர்களுடையதாகும் அதுவே பாடப்பட்டிருக்கின்றது ஏராளமான குழந்தைகளாகிவிடுவார்கள் யாரெல்லாம் இந்த நாற்றை இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் மீண்டும் இப்போது வந்து கொண்டே இருப்பார்கள் மரமோ இங்கேயேதான் வளர வேண்டியிருக்கின்றது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது மீண்டும் ஆதிசனாதன தேவி தேவியதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கின்றது மற்ற தர்மங்களில் இவ்வாறு எதுவுமே இல்லை அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இது ஒரு விருட்சமாகும் இந்த விருட்சம் இப்போது ஸ்தாபனை ஆகிவிட்டது போலவே உள்ளது இதில் பிறகு வரிசை கிரமங்களாக வந்து கொண்டே இருப்பார்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்வார்கள் கஷ்டம் எதுவுமே கிடையாது அவர்கள் மேலிருந்து வந்து பாகத்தை ஏற்று நடித்தே ஆக வேண்டும் இதில் மகிமையின் விஷயம் என்ன இருக்கிறது தர்மஸ்தாபகர்களுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் சத்கதிக்கான என்ன அறிவுரை அளிப்பார்கள் இங்கு தந்தை வருங்கால தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் சங்கமயுகத்தில் புதிய நாற்று நட்டு கொண்டிருக்கின்றோம் முதலில் செடிகளை பூந்தொட்டிகளில் நட்டவிட்ட பிறகு பூமியிலே நடுகிறார்கள் வளர்ந்து கொண்டே போகிறது நாம் கூட இப்போது செடியை நற்று கொண்டிருக்கின்றோம் பிறகு யுகத்திலே வளர்ச்சியடைந்து ராஜ்ய பாக்கியத்தை நாம் பெறப்போகின்றோம் நாம் இப்போது புதிய உலகத்திற்கான ஸ்தாபனையை செய்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் கலியுகத்திற்கு இன்னும் அநேக வருடங்கள் உள்ளன என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டார்கள் கலியுகத்தில் இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் உள்ளன என்று நினைக்கிறார்கள் பிறகு தந்தை வந்து புதிய உலகத்தை அமைப்பார் ஒரு சிலர் இது அநேக மகாபாரத போர் என்று நினைக்கிறார்கள் கீதையின் பகவான் கூட அவசியம் இருப்பார் நாம் இப்போது கிருஷ்ணர் இருக்கவில்லை என்று கூறுகிறார்கள் கிருஷ்ணர் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறார் என்று தந்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் ஒரு தோற்றம் போல மற்றொரு தோற்றம் இருக்காது பின் இங்கு கிருஷ்ணர் எப்படி வருவார் அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசியில் வேறொரு பிறவியைத்தான் எடுக்கும் மீண்டும் அடுத்த கல்பத்தில்தான் அதே போல நடக்கும் யாருமே இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பதே இல்லை கிருஷ்ணர் சொர்க்கத்தின் இளவரசராக இருந்தார் பிறகு துவாபர யுகத்தில் எங்கிருந்து வர முடியும் என்று நாம் புரிந்திருக்கின்றோம் இந்த லட்சுமி நாராயணரின் படத்தை பார்த்து உடனேயே சிவபாபா அந்த ஆசியை அழித்து கொண்டிருக்கின்றார் என்பது புரிய வருகின்றது சக்தி யுகத்தனை ஸ்தாபனை செய்பவர் ஒரே ஒரு இறை தந்தை மட்டுமே ஆவார் இந்த காலச்சக்கரம் கல்ப விருச்சம் படங்கள் எல்லாமே குறைவானதா என்ன ஒரு நாள் நம்மிடம் இந்த எல்லா படங்களும் டிரான்ஸ்லேட்டில் அமைக்கப்பட்டுவிடும் பிறகு எல்லாரும் எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வேண்டும் என்பார்கள் இந்த படங்களால் சேவை விரிவாகும் பிறகு பலர் வருவார்கள் என்றால் நமக்கு ஓய்வே இருக்காது ஏராளமானோர் இங்கு வந்து கொண்டே இருப்பார்கள் மிகுந்த குசி ஏற்படும் நாளுக்கு நாள் நம்முடைய வலிமை அதிகரித்து கொண்டே போகும் நாடகப்படி யார் மலராக கூடியவர்களோ அவர்கள் வருவார்கள் கண்டிப்பாக உள்ளுணர்வு ஏற்படும் பாபா இவர் அவர் புத்தியை தொடுங்கள் என்று டச் ஆகும் எனவே அனைவரும் தந்தையின் நினைவிலே வழியிலே பின்பற்றி நடக்க வேண்டும் நிறைய பெண் குழந்தைகள் நமக்கு கணவரின் புத்தியை டச் செய்யுங்கள் என்று எழுதுகிறார்கள் இதுபோல எல்லாருடைய புத்தியையும் டச் செய்தார் என்றால் பிறகு எல்லாருமே சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் படிப்பினுடையதுதான் உழைப்பாகும் நாம் எந்தளவுக்கு இந்த ஞானத்தை எடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு டச் ஆகும் எனவே உண்மையிலும் உண்மையான விஷயம் பாபா என்னவென்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே கூறிவிடுகிறார் இது போன்ற படங்களை எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் ஏனிப்படியினுடையதும் எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும் நாடகப்படி இப்போது ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளது பாபா சேவைக்காக நம்மை கட்டளையிட்டிருக்கின்றார் மீதும் நாம் அதற்கு கவனம் கொடுக்க வேண்டும் பாபா கூறுகின்றார் விதவிதமான பேட்ஜிகள் லட்சக்கணக்கில் தயாரித்து நாம் ட்ரெயினிங்கில் டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி நூறு மைல் வரை சேவை செய்து வர வேண்டும் ஒரு பெட்டியிலிருந்து இரண்டாவது பெட்டிக்கு பிறகு மூன்றாவது பெட்டிற்கு மிகவும் சுலபமாக குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்களையும் தந்தை கூறிக்கொள்கிறார் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய இனிமையான இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி நாம் பார்ப்போம் முதலாவதாக ஞான சிந்தனை செய்து மிக நல்ல ரத்தினங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் வருமானத்தை சேமிக்க வேண்டும் உண்மையிலும் உண்மையான இறை சேவகர்களாக ஆகி நாம் சேவை செய்ய வேண்டும் இரண்டாவது படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொள்ள வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏகாந்தத்தில் தனிமையிலே அமர்ந்துவிட வேண்டும் உயிருடன் இருந்து கொண்டே இந்த சரீரத்திலிருந்து இறந்து விட்டுள்ளோம் என்ற பயிற்சி இருக்கட்டும் இந்த நிலையின் அனுபவமாகிக் கொண்டே இருக்கட்டும் தேக உணர்வும் மறந்துவிட வேண்டும் வரதானம் வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆக வேண்டும் பிராமண குடும்பத்தின் விசேஷ தன்மை என்பதே வேற்றுமையிலும் ஒற்றுமையாகும் நம்முடைய ஒற்றுமையின் மூலமாகத்தான் இந்த முழு உலகத்திலும் ஒரே ஒரு தர்மம் ஒரே ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது ஆகையால் விசேஷமாக கவனம் கொடுத்து வேற்றுமையை நீக்கி மற்றும் ஒற்றுமையை கொண்டு வரும் பொழுதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லலாம் சேவாதாரி என்றாலே சுயத்திற்காக அல்ல சேவைக்காக தன்னுடைய அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணம் செய்வதாகும் சாக்கார பாபா சேவையில் எலும்புகளை கூட அர்ப்பணம் செய்வதைப் போன்று நம்முடைய ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலம் சேவை நடைபெறுகிறது ஸ்லோகன் பரமாத்மா அன்பில் மூழ்கிவிட்டோம் என்றால் துக்கங்கள் நிறைந்த உலகம் மறந்துவிடும் தூய்மையான நம்முடைய சொர்க்கத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும் ஓம் சாந்தி அனைவரும் இறைவனுடைய நினைவில் இருந்து தினந்தோறும் நாம் இந்த முரளியை கேட்டு நாம் தூய்மையடைய வேண்டும் அதற்கு நம்முடைய பிகே குரு தமிழ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலில் ஒளிபரப்பப்படும் இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் மீண்டும் நாம் வேறு ஒரு முரளியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிகே குரு தமிழ் முரளி வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் நிறைவு செய்கின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள்தான் ஓம் சாந்தி